1857 ஆண்டு மார்ச் மாதம் இதே 29ஆம் நாள் விடுதலை வீரர் மங்கள் பாண்டே அவர்கள் மாமிச கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களை பயன்படுத்த வேண்டாம் என்று தனது தோழர்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்தார். அது சிப்பாய்களிடம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. சார்ஜன்ட் மேஜர் மங்கள் பாண்டேயை கைது செய்ய உத்தரவிட்டார். ஆனால் இந்திய வீரர்கள் அந்த ஆணையை மேற்கொள்ள மறுத்துவிட்டனர். இந்த சமயத்தில் மங்கள் பாண்டே சார்ஜன்ட் மேஜரை தாக்கினார். அவரையும் அவரது துணை அதிகாரியையும் அவர் அடித்து காயப்படுத்தினார். உடனே மங்கள் பாண்டே சுற்றி காவலர்கள் சூழ்ந்தனர். இதர ஐரோப்பிய அதிகாரிகளும் ஜெனரல் ஹியர்சேயின் முன்னிலையில் அவரை சூழ்ந்து நின்றனர். தனது கைது தவிர்க்கப்பட முடியாதது என்று உணர்ந்த மங்கள் பாண்டே தனது இதயத்தை நோக்கி தானே சுட்டு கொண்டார். இரத்தம் வழிய நடுங்குற்று கீழே விழுந்தார். எனினும் மரணம் சம்பவிக்கும் அளவு எதுவும் நிகழவில்லை. அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். விசாரணைக்கு பிறகு அவர் தூக்கிலிடும்படி அவருக்கு தண்டனை கிடைத்தது. அவருடன் ஈஸ்வரி பிரசாத் என்பவரும் தூக்கிலிடப்படுவதற்கு ஆணை பிறந்தது. மங்கள் பாண்டேயின் தூக்கு தண்டனை 1857 ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதியும் ஈஸ்வரி பிரசாத்தின் தூக்கு தண்டனை ஏப்ரல் 21ஆம் தேதியும் நிறைவேறின. இன்று விடுதலை வீரர் லட்சுமணன் நாயக் அவர்களையும் நினைவு கூர்வோம். இதே மார்ச் மாதம் 29ஆம் தேதி 1943 ஆண்டு லட்சுமணன் நாயக் தியாகியானார். ஒடிஷா மாநிலத்தின் கோராபுட் மாவட்டத்தில் விடுதலை இயக்கத்தை அவர் தலைமை தாங்கி நடத்தினார். கொத்தடிமை தொழிலாளர் முறையையும் பழைய மனிதாபிமானமற்ற நடைமுறைகளையும் எதிர்த்து பழங்குடி மக்களை ஒருங்கு திரட்டி அவர் போராடினார். லட்சுமணன் நாயக் மல்கான்கிரியில் 1899 ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் நாள் பிறந்தார். பூயன் பழங்குடி உறுப்பினரான லட்சுமண நாயக் தேசிய இயக்கத்தில் ஈர்க்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸில் 1936 ஆண்டு தீவிரமான உறுப்பினராக ஆனார். அவர் கதர் துணியை பிரபலப்படுத்தினார். விடுதலை போராட்டத்தை மக்கள் மத்தியில் அவர் கொண்டு சென்றார். 1937 காங்கிரஸ் அமைச்சரவை பொறுப்பேற்ற பிறகு கோராபுட் மாவட்டத்தில் பழங்குடியினரின் வெகு மக்கள் பங்கேற்புடன் விடுதலை இயக்கம் புதிய வடிவம் பெற்றது. லட்சுமணன் நாயக் கோராபுட் பகுதியின் காங்கிரஸ் முதன்மை குழுவில் தலைவராக 1942 பொறுப்பேற்றார். இது தவிர பல முன்னேற்ற திட்டங்களுக்கும் அவர் மக்களை பழங்குடி மக்களை திரட்டுவதில் வெற்றி பெற்றார். சாலைகள் அமைத்தல், பாலங்கள் கட்டுதல், பள்ளிகளை தொடங்குதல் போன்ற பல முக்கியமான பலவிதமான முன்னேற்ற நடவடிக்கைகளில் மக்களை திரட்டுவதில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். சுரண்டல், துன்பம், அடிமைப்படுத்துதல் போன்றவற்றுக்கு எதிராக மிக கூர்மையான யுத்தங்களை அவர் நிகழ்த்தினார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மல்கான்கிரி மாவட்டத்தில் மத்திலி காவல் நிலையத்தை நோக்கி பழங்குடி மக்களின் ஒரு பெரும் ஊர்வலத்தை தலைமை தாங்கி நடத்தினார் லட்சுமணன் நாயக். 1942 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள் நிகழ்ந்த அந்த ஊர்வலத்தின் நோக்கம் காவல் நிலைய கட்டிடத்தின் மீது காங்கிரஸ் கொடியை ஏற்றி வைப்பதாகும். இதை தடுக்க நினைத்த காவல்துறை மக்களை நோக்கி சுட்டதில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே இறப்பை தழுவினர். 17 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்த லட்சுமணன் நாயக் தலைமை தாங்கும் பணியை விடாமல் செய்தார். அவர் கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டார். 1943 ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் விடியற் காலையில் லட்சுமணன் நாயக் பெர்காம்பூர் சிறையின் தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் தனது இறுதி உரையாக இப்படி பேசினார். சூரியன் உண்மையானால் அதேபோல சந்திரனும் உண்மையானால் தாய் இந்தியாவும் விடுதலையடையும் என்பதும் அதே அளவு உண்மையாகும். லட்சுமணன் நாயக் சிறை வளாகத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டார். லட்சுமணன் நாயக் விடுதலை அடைந்த இந்தியாவை பார்க்கும் வரை வாழவில்லை என்றாலும் தலைவர்களின் தலைவராக ஆயிரக்கணக்கான இந்திய மக்களின் மனதில் அவரது சுவடு பதிந்திருக்கிறது. பழங்குடி மக்களின் மாபெரும் தலைவரான அந்த விடுதலை போராட்ட வீரருக்கு நமது வணக்கத்தை செலுத்துவோம். நாம் இன்று உத்தரப்பிரதேசத்தின் ஜான்பூரைச் சேர்ந்த அவதார் மிஸ்ரா, முக்தும் பக்ஸ் ஆகிய தியாகிகளையும் நினைவு கூர்வோம். அவர்கள் 1857 ஆண்டு நடந்த முதல் இந்திய விடுதலை போரில் பங்கு பெற்றவர்களாவர். அவர்கள் 1858 ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் நாள் ஜான்பூரைச் சேர்ந்த தாசில்தாரின் துருப்புகளுக்கு எதிராக போரிட்டனர். அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு 1858 ஆண்டு மார்ச் மாதம் இதே 29ஆம் நாள் தூக்கிலிடப்பட்டார்கள்.
இந்த மண்ணின் மாபெரும் மைந்தர்களுக்காக நமது வணக்கத்தை செலுத்துவோம்.